சைவ போஜனம் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து கொதிக்க விடுறதுல மட்டும்தான் அதோடய பக்குவம் எப்படிங்கிறது இருக்குது கரெக்டாக அதுக்கு சரியான பக்குவத்தில் வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் அரை டேபிள் ஸ்பூன் பச்சரிசி அரை டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ரெண்டு பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கணும் இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க அல்லது கொத்தமல்லி தூள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க மிக்சியில் ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் இதை வந்து கொஞ்சம் கூட தண்ணியே விடாமல் மிக்ஸியில் லைட்டாக ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டிக்கோங்க அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் கரைஞ்சிருக்கணும் அது மட்டும்தான் வேறு எந்த காரணமும் இல்லை நல்லா ரொம்ப ஓட்டுனாலோ அல்லது தண்ணியாக நல்லா இருக்காது ஆடையோட சேர்த்து தயிரை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி இந்த மாதிரி மோராக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதோடு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து ரொம்ப நேரம் கிண்டாமல் லைட்டாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விடுங்க ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப க்ரீமியான ஒரு கலர் நமக்கு கிடைக்கும் எல்லோவும் இல்லாமல் க்ரீனும் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் கிடைக்கும் பார்க்கறதுக்கே இது ரொம்ப அழகாக இருக்கும் இதில் முக்கியமாக வந்து தயிரை வந்து கடையிறது கடைஞ்சி எடுக்கும் போது ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது அதுதான் முக்கியம் கெட்டியாக தான் வச்சுக்கணும் இது அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க இவ்வளோ நேரம் நான் அடுப்பில் வைக்கலை அடுப்பில் வைக்காம தான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ அந்த கலந்த மிக்ஸை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பு சிம்மிலையே இருக்கட்டும் இது வந்து ரொம்ப அதிகமாக கொதிச்சிடக்கூடாது ரொம்ப நேரம் போட்டு கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எப்படி மாறும் அப்படிங்கிறது இதோட பக்குவம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் வீடியோ கட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சதுலேருந்து லாஸ்ட்டு நிறுத்துற வரைக்கும் காமிச்சிருக்கேன் ஒரு மோர் குழம்பு செய்கிறதுக்கு அதிகபட்சமாக அடுப்பில் வந்து வேலை நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் அதை விட கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால பொறுமையாக பாருங்கள் கரெக்டான பக்கத்தில் பக்குவத்தில் ரொம்ப டேஸ்ட்டான மோர் குழம்பு நீங்களும் ரெடி பண்ணலாம் இப்போ தான் லைட்டாக குதிக்க ஆரம்பிச்சிருக்குது ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது ரொம்ப கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த மோர் வந்து திரிஞ்சு போயிடும் நம்ம சேர்த்துருக்க பொருள்லாம் கொஞ்சம் வந்து ஹீட் ஆகணும் அவ்வளோதான் இப்போ ஓரத்துலலாம் நல்லா கொதிக்குது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் கிண்டி விடுறேன் அதிகமாக வந்து கிண்டிகிட்டே இருந்தோம்னா நீத்து போயிடும் மோர் குழம்பு அதனால கிண்டக்கூடாது அதிகமாக இந்த மாதிரி மோர் குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதுக்கு தொட்டுக்க வந்து உளுந்த வடை செஞ்சுக்கலாம் அல்லது வந்து உருளைக்கெழங்கு வந்து வறுவல் பண்ணிக்கலாம் அல்லது வாழைக்காய் வறுவல் இதெல்லாம் பண்ணி இதை தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சைட்லலாம் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து கொஞ்சமாக அப்படியே பொங்கி வரும் அப்போதைக்கு கரெக்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ நல்லாவே பொங்கி வருது பாருங்கள் கரண்டி வச்சு போது நல்லாவே உங்களுக்கு தெரியும் பொங்கி வர்றது கலரும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க ஹீட்டான பாத்திரத்திலே வச்சிருக்க வேண்டாம் டக்குன்னு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க காய்கறிகள் சேர்த்தும் மோர்கொழம்பு இதே மாதிரி மோர்கொழம்பு செய்யலாம் அடுத்து இப்போ இதுக்கு தாளிக்கணும் ஒரு வரமிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க கருவேப்பில் எடுத்துக்கோங்க எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இதில் மிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க வர மிளகாய் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம் அதனால தேவையான அளவு காரம் இருக்கும் இப்போ கருவேப்பில் அடுத்து பெருங்காயத்தூளும் சேர்த்து தாளிச்சுருங்க இதை வந்து இந்த குழம்பு மேலே கொட்டிடுங்க இப்போது ரொம்ப சுவையான கலர்ஃபுல்லான டேஸ்ட்டான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்கா பூசணிக்காய் இதெல்லாம் போட்டு மோர் குழம்பு செய்யலாம் இதெல்லாம் போடணும் அப்படின்னா நம்ம வந்து மோர் குழம்பு ரொம்ப கம்மியான நேரம் தான் கொதிக்க விட போகிறோம் ஸோ அந்த காய் வேகிற அளவுக்கு டைம் இருக்காது அதனால் காயை மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மோர் குழம்போட சேர்த்து வேக வைச்சோம்னாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி காய்கறி போட்டு வேக வைக்கிறதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மின்னக்கீரை சேர்த்து மோர் குழம்பு வச்சோம்னா அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சைவ போஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்